Priya from BCom ISM second year. Book name was The One Thing by Gary Keller. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம சரிசமமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தென் இந்த மல்டி டாஸ்கிங் சொல்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கறது தான். ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட குணம் இல்லை, அது ஒருத்தரோட பழக்கம். கூடவே இந்த வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. கடைசியாக பெருசாக யோசிக்கிறது, பெருசாக பண்ணுறது எல்லாமே கெட்ட விஷயம் அப்படி சொல்லப்படுறது ஒரு பொய். நான் இப்போ சொன்ன அஞ்சு வித்தியாசமான உண்மைகளை நீங்கள் கேட்டப்போ அது உங்களுக்கு அதிர்ச்சியாக எழுதிக்கலாம். ஆனால் கேரி கெல்லர் எழுதியிருக்க த ஒன் திங் புக்கில் இந்த அஞ்சு ஐடியாஸ் தான் நம்மளோட வெற்றிக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட், த ஒன் திங். நாம் இப்போது ஒரு மெத்தாலஜி எக்ஸாம்பிளோட இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே இந்த மகாபாரதம் கதையை கேள்விப்பட்டிருப்போம். அதில் கௌரவர்களும் பாண்டவர்களும் சின்ன வயசில் குருகுலத்தில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட குருவான துரோணாச்சாரியர் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் வச்சார். அதாவது தூரத்தில் மரத்தில் செஞ்ச ஒரு சின்ன பறவையோட உருவத்தை வச்சுட்டு அதோட கண்ணில் குறி பார்த்து அம்பு விட சொன்னார். அப்போ முதல்ல வந்த யுதிஷ்டர்கிட்ட துரோணாச்சாரியர் இப்போ உன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். அதற்கு அவர் பறவை தெரியுதுன்னு சொன்னார். அடுத்து வந்த பீமர் பறவையும் அதற்கு கீழே இருக்க அடித்தளமும் தெரியுதுன்னு சொன்னார். மூணாவதாக வந்த துரியோதனன் பறவையோ அடித்தளம் கூடவே மேகமும் தெரியுதுன்னு சொன்னார். கடைசியாக வந்த அர்ஜுனர்கிட்ட கேட்டப்போ அப்போது அவர் சொன்ன பதில், என் கண்ணுக்கு பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னார். அது மேலே தான் குறி வைக்க போகிறேன். அதை கேட்டதும் துரோணாச்சாரியர் சந்தோஷப்பட்டு உங்கள் குறியை நீங்கள் சரியாக அடையணும் நினச்சிங்கன்னா உங்களோட பார்வையை அந்த குறியை நோக்கி மட்டும்தான் குறுகி இருக்கணும், வேறு எங்கேயும் கவனத்தை சிதறவிடக்கூடாது அப்படின்னு அன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த லெசன் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஸோ நம்ம வெற்றிக்கான குறிக்கோளை அடையணும்னா அப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸை முழுமையாக வச்சுருக்கணும். உங்கள் வெற்றி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது முடிவு பண்ணுறதே உங்களோட கவனமும் பாதையும் எந்த அளவுக்கு குறுகி அந்த குறிக்கோளை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நம்பர் டூ, த டொமினோ எஃபர்ட். ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஒரு பெரிய சக்ஸஸாக கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் போது அது அங்கேயே முடிய போகிறது இல்லை. அது இன்னொரு விஷயத்தை பாதித்து அந்த விஷயம் இன்னும் பல விஷயங்களை பாதித்து ஒரு செயின் போல் மாறி உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். இதுக்கு பேர் தான் டொமினோ எஃபர்ட். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் காலையில் எழுந்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கிறீங்கன்னா அது மூலமாக காலையில் சும்மா இல்லாமல் ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு அந்த நேரத்தில் கார்டனிங் பண்ணுறீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறுது. அது மூலமாக உங்களுக்கு நிறைய வெஜிடேபிள் ஃப்ரூட் கிடைக்கிது, அதனால் உங்கள் ஆரோக்கியமும் கூடுது. இப்படி தான் உங்கள் டொமினோஸ் வேலை செய்யுது. இது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. சில கெட்ட பழக்கங்கள் உருவாக்குறதுக்கும் காரணமாக இருக்கும். நீங்கள் உருவாக்க போகிறது நல்ல பழக்கங்களா கெட்ட பழக்கங்களா அப்படின்னு டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். நம்பர் த்ரீ, சக்ஸஸ் லீவ்ஸ் க்ளோஸ். நம்ம பார்க்குற எந்த ஒரு சக்ஸஸ் பீப்புளாக இருந்தாலுமே அவங்க எல்லாருமே தன்னந்தனியாக அந்த வெற்றியை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் அவங்க வாழ்க்கையில் காமனாக இருக்கும். அதாவது அவங்க எல்லாருமே நான் இப்போ சொல்ல போகிற ஆறு பொய்களையும் கடந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதுதான் அவங்க வெற்றிக்கு காரணமாக இருக்கும். நம்பர் ஒன், எவ்ரி திங் மேட்டர்ஸ் ஈக்குவலி. நம்பர் டூ, மல்டி டாஸ்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்பர் த்ரீ, டிசிப்ளின் கிவ்ஸ் யூ சக்ஸஸ். நம்பர் ஃபோர், யூ அட்டைன் வில் பவர் வென் யூ திங்க் ஆஃப் இட். நம்பர் ஃபைவ், பேலன்சிங் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்ஸஸ். நம்பர் சிக்ஸ், திங்கிங் பிக் இஸ் ராங். இந்த ஆறு பொய்களையும் பற்றியும் அது கூடவே உண்மை என்ன அப்படிங்கிறதையும் இன்னும் தெளிவாக பார்ப்போம். நம்பர் ஃபோர், எவ்ரி திங் மேட்டர்ஸ் ஈக்குவலி. பிஸியாக இருக்கிற எல்லாருமே உருப்படியான விஷயத்தை தான் பண்ணுறாங்களான்னு சொல்ல முடியாது.
அவங்க எல்லாருக்கும் சக்ஸஸ் கிடைக்கணும்னு உறுதி அளிக்கவும் முடியாது. சில நேரங்களில் நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் நமக்கு முக்கியமாக தெரியும். அது எல்லாத்தையும் உடனே பண்ணணும்னு தோணும். ஆனால் அது பண்ணுறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடணும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்கள் சக்ஸஸுக்கு தேவைப்படுற விஷயங்களை மட்டும் வரிசைப்படுத்தி அதோட டூடோ லிஸ்ட்லேருந்து சக்ஸஸ் லிஸ்ட்டுக்கு சேர்க்கணும். அப்போதான் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த சக்ஸஸ் லிஸ்ட்டில் எதெல்லாம் சேர்க்கணும் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.